ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கீழவல்லானந்தபுரத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல், வயது 35, அரிசி வியாபாரி, மதுரை அண்ணாநகரில் வசித்து வருகிறார். மதுரை மாவட்ட பாஜக ஓபிசி அணி மாவட்ட செயலாளராக இருந்தார். இன்று காலை சக்திவேல் வீட்டில் இருந்து வண்டியூர் சங்கநகரில் உள்ள அரிசி குடோனுக்கு பைக்கில் சென்றார். அவரை மற்றொரு பைக்கில் மர்ம ஆசாமிகள் மூவர் விரட்டி சென்றனர். கும்பலிடமிருந்து தப்பிக்க சங்கநகர் மெயின் ரோட்டில் சக்திவேல் பைக்கில் வேகமாக சென்றார். அவரை வழிமறித்த ஆசாமிகள் ஓட ஓட விரட்டி அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து தப்பினர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த சக்திவேல் ஸ்பாட்டிலேயே பலியானார். அண்ணாநகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர். அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரிக்கின்றனர். தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடுகின்றனர். மதுரையில் பாஜக பிரமுகர் படுகொலையான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.